ஒரு பேருந்துல ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார், ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கன்னாரு அவரு. அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்கன்னார். சரி பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவரு. அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யாரு எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமா சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கெல்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவா இருந்தா உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்யறோங்கிறது தெளிவா அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாத்தி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயில வந்து இந்த முறையில தான், இந்த படிவத்துல தான் எழுதணும்னு சட்டத்துல விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயில வந்து வெற்று காகிதத்துல எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணும்ங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுறவர் அதுல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னன்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்துல பணிபுரியும் நபர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேற உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியா எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியா இருந்தா அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுற உயிலை ரகசியமா வச்சிருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜென்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்ப எழுதுற உயில இவ்வளவு நாளுக்குள்ள பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்ப வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமா வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமா பூரா விவரமா எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமா இவ்வளவு விவரமா கேக்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னார். வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன 2 வகையான
ஆரக்ஷன்கள் தான் பசியை உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவார்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும். அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்ஸின் வேற சில உயிரினங்கள்லயும் உண்டு. இப்ப எலிகள்ல கூட இது இருக்குது. அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்புல ஆரக்ஸினை செலுத்தி பார்த்தாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீத்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பா சாதாரணமா அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீத்துட்டுதான். சில எலிகளின் மூளையில இந்த ஆரக்ஸின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்திருக்கிறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டுதான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில பசி எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்ஸின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்ஸின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல். அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலே இங்க அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒண்ணுமில்ல டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறது? இப்போ வரவேற்புறையிலேயே செத்து போகிறத பற்றி தான் நமச்சிவாயம் பேசினார். ஆரம்பத்திலே இப்படி பேசுகிறாரேன்னு எனக்கு பயமாக இருந்தது. செத்து போகிறத நாமெல்லாம் எப்போ செத்து போகிறது என்ன ஏதுங்கிறது மாதிரி அது இப்போ இப்படி இந்த ஞாபகத்தை படுத்துறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது, அதுதான் வாழும்போதே செத்து போகிற நிலை. அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுனா என்ன அப்படின்னா, அதுக்கு சொல்கிறேன்னே, ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான் ஒருத்தன். ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளா வேலைக்கு சாப்பாடு தண்ணியெலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ளே வளருது. கொஞ்ச நாள் கழித்து அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே, நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போகிறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தால் சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கான். அந்த உள்ளே இருக்கிற கிளி, நீ தான் வேலை வேலைக்கு சாப்பாடு போடுற, ஏதோ கூண்டுக்குள்ளே எங்காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்லிட்டு வா அப்படின்ட்டுருக்கு. இவன் நேராக போனான் ஆப்பிரிக்காவுக்கு, போனான் வேற காரியமாக போனான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல, ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது ஜோடி இல்லாமல். அதுக்கிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன்ட்டுருக்கான். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொல பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான். கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ, அனாவசியமாக இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா, கிளியே, இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட, உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே இருக்குன்னு. உடனே பொல பொலன்னு கண்ணீர் விட்டுது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு. கூண்டுக்குள்ளேயே அனாவசியமாக ரெண்டு உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படப்படன்னு ரெக்கை அடிச்சிட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்தில், அது சாவலை. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சொல்லித்தான், இந்த கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஓம் மூலமாக என் ஜோடி கிளி சேதி சொல்லி அனுப்பிச்சுது, அதுவும் அங்கே சாவலை. கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழினா, வாழும்போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்து கொள்ளலாம். அந்த கிளி வாழும்போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது, நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சமாதி நிலைன்னுலாம் பெருசாக சொல்றது. அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும். அப்படிமா கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. கழிப்புன்னு ஒன்று நம்ம எப்படின்னா, கழிப்புன்னா என்னென்னா, இப்போ ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டா அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்டுறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்டா அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது, அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் கழிப்புக்கு இலக்கணம். கழிப்புங்கிறது என்னென்னா, எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாட்டு அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாமல் போயிட்டுதா, ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாம ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான், கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா, ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பாக இருக்குது, இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படியே 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க, 116வது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும், அதாவது ஒரு வெறுப்பு வந்துடுது பாருங்க. அதுதான் கழிப்பினுடைய இலக்கணம். கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே அது கோபமாக மாறும், எரிச்சலாக மாறும். மகிழ்வுங்கிறது அப்படி தான். இப்போ இந்த பாட்டு பாடினாரு, திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, முதல் தடவை அது நல்லா இருக்கு கை தட்டுருவோம், திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாடினாருன்னா மெதுவாக தூக்கி கொண்டு போய் வெளியில் விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா, ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாது. அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னது தான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். இப்போ ஒருத்த வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்தில் பெரியவர் என்ன சொன்னார், நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு, நான் சொல்கிறேன் வா இங்கே படு, ராத்திரிக்கு இங்கே தங்கிடு, காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியாக படுத்துவோனா, ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்ல காற்று படுத்து வாங்கிட்டான். காலையில் இவர் வந்து வந்தார், சாமியார் வந்தார், இவன் படுத்துவோனா தட்டி எழுப்பினாரே எழுந்துடுறானது, எழுந்திரிச்சான். என்னென்ன ராத்திரி பூரா நிம்மதியாக படுத்துவோனியா, நிம்மதியாக தூங்கினேன் சாமி அப்படின்னு இருக்கான். அந்த தலைவாணியை தூக்கு அப்படின்னா, தலைவாணி எடுத்தா ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ளிருந்து, ராத்திரி பூரா உள்ளுற ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்தா வருது, அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்போ இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலையனுக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன், ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியாக தூங்கினேங்கிற, ஆனால் உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்துலேயே நல்ல பாம்பு இருக்குது, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு, அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு வந்து அதுலேருந்து விலகி இருந்தது அதனால் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்றான். அப்போ தான் அவர் சொன்னார், அவனுடைய மனது எது இதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதுலேருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும், அதனால் அந்த மனதை விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள். அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால் தூங்கியிருக்க முடியாது, பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ தூங்கியிருக்க மாட்டேன், அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த நமக்கு முன்னோர்கள்லாம் அதை சொல்கிறாங்க. விதி மதியெல்லாம் இவர் வந்து எந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. நான் வந்து துணிச்சலாயிரு விதியாவது உண்டாவது மதியால் எல்லாம் வெல்லலாம். வாழ்க்கையில் நமக்கு விதி மதிங்கிறது ரெண்டு கலந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன முக்கியம்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல அதை சொல்லணும்னா, எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. இதுதான் அந்த சந்தர்ப்பம்ங்கிறது, நாம சந்திக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது, எதை சந்திக்கிறோமோ அதுக்கு பேர் விதி, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம் சந்திக்கிறோங்கிறது மதி. அந்த மதி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா விதியை வெல்ல முடியுங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. அந்த அதில் தான் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. அது 14 வயசுலேயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூரில் இருந்தாராம், விவேகானந்தருடைய அப்பா, அதாவது அப்பா நரேந்திரன் பேர். இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாராம், அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில் போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டுப்பாதை,
போயிட்டு இருக்கும்போது பெரிய காட்டுப்பாதை, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி ரெண்டு சிகரங்கள், அது ரெண்டு மலை நெருங்கி இருக்கு. அதுல வந்து அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, ரெண்டு மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்குது. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசுல. அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை, அதை வந்து சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அதை குறிப்புல அதை சொல்றாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழிச்சு ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம், ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டியிருக்காரு. ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்காரு ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம், நல்லா இருக்கு சொல்லு தொட்டு கும்பிட்டுருக்காரு. இவருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும், என்ன இது உங்க படத்தையே தொட்டு கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமா இருந்தா நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ வந்து என்னுடைய சமாதி நிலையை படமா வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது வந்து உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பாங்க. அந்த சமாதிங்கிறது ஒரு பெரிய நிலை, அது வந்து அஷ்டாங்க யோகத்துல சொல்லுவாங்க. சரி, அந்த அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க 8 நிலை. அது எப்படின்னா, ஒரு ஆமை வந்து ஏதாவது ஒரு ஆபத்துன்னா 4 கால் தலையை உள்ற இழுத்துக்குதுல, அது மாதிரி 5 புலன்களையும் நாம உள்ற இழுத்துக்கிறது, உள்ற ஒடுக்க தெரியணும். ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடுறார். தூங்காமல் தூங்குவதுங்கிறது தான் சமாதி நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அது ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து அப்படின்னா 5 புலன்கள் இருக்குல்ல, அதுல சுட்டு அறுக்கணும். அதாவது இப்ப இந்த கேன்சருக்கெல்லாம் தீச்சு விட்டுறாங்கல்ல, வெறுமனை அடக்கிறது இல்ல, சுட்டு அறுத்து அந்த 5 புலன்களையும் ஆமை மாதிரி உள்ற அடக்கிக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு, அந்த அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு பேரு. அந்த உள்ள அடக்கின 5 புலன்களையும் ஒரே எண்ணத்தை நோக்கி ஒரே புள்ளியை நோக்கி செலுத்துவதற்குல அதுக்கு தாரணைன்னு பேரு. அந்த ஒரு புள்ளியிலேயே நிலைச்சிருக்க வைக்கிறது இருக்குல்ல அதுக்கு தியானம்னு பேரு. அதையும் கடந்து போறது சமாதி, இதுதான் அவங்க சொல்றது சமாதி நிலைங்கிறது. அது வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம். அது தற்செயலா நடந்த ஒரு இது, என்ன மாதிரியே பேசுறேன்னா அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதுல நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் அந்த நடிகர்கள் எல்லாம் புடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை, என்ன இல்ல இல்ல அவர் வாயை அசைக்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேச அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலாம் அது மாதிரி நடந்தது, அனுமான வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு படத்துல அனுமான வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்ததுதான், நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமான வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர், அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமான வேஷம். அப்போ மேடையில கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லிருக்காரு, என்ன மன்னிச்சுங்க அவர் வந்து இந்த பரிசுக்குரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் வந்து பேசினாராம், அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட இந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடல, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாராம். அது எப்படி இருப்பாங்க அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். இந்த எனக்கு வந்து இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சு, சரி இப்படி பேசலாம் போல் இருக்கேன்னு ஒரு தயக்கத்தோடு இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல வந்து பிஆர்ஜின்னு பிஆர் கோவிந்தராஜன்னு ஹியூமர் கிளப் இதா இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஹியூமர் கிளப்ல வந்து பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு ஹியூமர் எல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையிலாம் பேச தெரியாது என்ன, இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதி வித்யாபவன்ல பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்ன புடிவாதமா கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையா பேசணுமேங்கிற கட்டாயத்துல கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாகி இப்போ அது மாதிரி
மாதிரி இப்போ சகஜமா போச்சு. அதனால முதல்ல மேடை ஏத்தினது ஹியூமர் கிளப் தான் என்ன, அந்த இதுல பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா, எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையா வந்துருது. அதனுடைய விளைவு அதுல பயிற்சி பெற்றதுனால, அதுல நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னன்னா, எங்க வாத்தியார் சொன்னதையெல்லாம் அங்க சொன்னேன். அப்போலாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்க வாத்தியார் ஒருத்தர், கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ். ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும், பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க, ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவார் என்று புரியாதமா உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அது அவங்களுக்கு புதுசா இருந்தது. அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார் அது என்ன, அந்த ஒரு ஜோக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப குண்டா, உல ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போட்டான் இந்தியாவில். அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றது, இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷின்ல ஏறி நின்று இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா, சீட்டு வந்து விழுந்துதான். அதுல எழுதியிருக்கும்ல என்னன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆகா, இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல, இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா, இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம். இவன் நேராக போனான் இந்த குண்டான ஆசாமி. போனதும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கேன். உங்கள் ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போகிறோங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு $50 கட்டு, $50 கட்டிச்சு இந்த பக்கம் போ உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனா உள்ற ஒரு பெரிய ஹால், மேஜ நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு. இந்த மூலையில வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில அந்த அமெரிக்க பொண்ணு வந்து நிக்கிறது, ஒரு 18 பொண்ணு. இவன் என்ன பண்றான், அதை எப்படியாவது தொடணுங்கிற ஆசையில அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறான். அது வந்து இவன் கையில படாம அப்படியே மேஜ நாற்காலி வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 ஆச்சு, இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டே, இதுல ஒரு 10 வந்தா சரியா போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரியா எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அதை உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, மிச்சம் இருக்கிறத பார்த்து, இதுக்காக ஒரு தான் இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு போய் அதே போன்கிட்ட போயிருக்கான். அம்மா, நான் வந்து டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா, அப்படின்னா ஒரு $200 கட்டணுமே, கட்டிடுறேன்னு கட்டிடுறான். இந்த பக்கம் போகணும்னு இன்னொரு ரூமை காட்டிடுது. அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி மேஜ நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அதே ஒரு மூலையில் பார்த்தா ஆர்வமா அங்கே யாராவது நிற்கிறாங்களான்னு. ஒரு 90 கிழவி, அதுவும் அரைகுறையோட ஆட, அது இவனை விரட்டுது, எப்படியாவது தொடணும், இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டதும் இது ஒரு 4 சரியா போடும், இதுல இதான் டெய்லி ட்ரீட்மெண்ட். இதை எங்க வாத்தியார் கோயம்புத்தூர்ல சொன்னாரு, இதை ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திர குத்துனாங்க, சரி ஒரு நம்மாள் போல் இருக்க, நம்ம கோஷ்டியில சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம், துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன், என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்துல சந்திக்கிறேன், அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார், நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானா அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். நாலாவது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான், கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்ட ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம்.
அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடையறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்னு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ள இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவு ஆட்ட சொல்லுனார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆளு கேக்குறான், ஏன் சார் சாப்பிடறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவரு சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான், அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும், அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க, அவருகிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு சேவை செய்யிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான், வீட்டை விட்டு வெளியில வந்தான், தெருவுல இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது, இவன் பைதான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்துல
இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா. இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு.